உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்காக தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்த தேர்தலில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய வளர்ச்சி தொடர்பாகவும் நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நானும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். அப்பொழுது அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான கட்சியினர் எல்லோரும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதுவும் ஒன்றிய பிரதிநிதி, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் இரண்டிற்கு மட்டும் அரசியல் கட்சிகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடியது. இந்த இரண்டிலும் ஒருங்கிணைந்த நான்கு மாவட்டம், மொத்தம் 9 மாவட்டங்களுக்கு தற்பொழுது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைக்கு வேட்புமனுவை பெற்றாக வேண்டும். இன்னும் 5 தினங்களுக்கு கடைசி நாள், அதற்குள்ளாக வேட்புமனு தாக்கல் செய்தாக வேண்டும். இந்த காலகட்டத்தில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றிய கவுன்சிலர் எத்தனை இடங்கள், மாவட்ட கவுன்சிலர் எத்தனை இடங்கள், எந்தெந்த மாவட்டத்திற்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை செய்து ஒருமித்த கருத்து ஏற்பட்டு அதன் பிறகு இதில் போட்டியிடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை உணர்ந்து கட்சியினர்களுக்கு அதிகமான வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என்று முடிவு செய்து அதற்கான விண்ணப்பங்களை இன்று நாங்கள் பெற்று வருகிறோம். இதன் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு முரண்பாடு ஏற்பட்டதை போன்று ஒரு விதமான தோற்றம் உருவாகியிருக்கிறது. அது உண்மையல்ல. எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அவர்களோடு நட்போடு இணக்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மற்ற கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களோ கடந்த அதிமுக மீதும் அதிமுக அரசின் மீதும் எந்தவிதமான விமர்சனங்களும் நேற்றைய தினம் தெரிவிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டணியை பொறுத்தவரையில், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் போதிய கால அவகாசம் இல்லை என்பதாலும், பெரும்பான்மையானவர்கள் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் இந்த முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து NDA கூட்டணியில்தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வெறும் 9 மாவட்டத்திற்கான தேர்தல் மட்டும்தான், அதுவும் மாவட்ட மற்றும் ஒன்றிய கவுன்சிலருக்கான தேர்தல் மட்டும்தான். எனவே இந்த அடிப்படையில் இந்த முடிவை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த உள்ளாட்சி தொகுதி அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. என்னன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த தேர்தலை சந்திப்பதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். NDA கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றோம், அதில் மாற்றமில்லை. திரு அதிமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கூட ஊடகங்களில் வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு அதிமுகவை விமர்சனம் செய்ததை போன்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எந்த விதமான விமர்சனமும் அதிமுக மீதோ, முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ நாங்கள் எழுப்பவில்லை. ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை அடிப்படையாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விமர்சனம் செய்வதை, ஒரு மூத்த தலைவராக இருக்கிறார், எதிர்காலத்தில் அதை அவர் இதை உணர்ந்து கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், யூகத்தின் அடிப்படையிலும் ஊடகங்கள் எழுப்பக்கூடிய அந்த ஒரு பரபரப்பிற்காகவும் இந்த செய்திகள் வேறு விதமாக சென்றுவிடக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களுக்கு நான் பரிமாறிக்கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டுகிறோம். நாங்கள் இதுவரையில் இருந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜக அதிமுக என்ற கூட்டணி, அந்த கூட்டணியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில் அதாவது ஒரு பரபரப்பிற்காக அவர் சன் டிவி, அவர் அதனால் இந்த கேள்வியை கேட்டு அது ஏதாவது திமுக பக்கம் வராங்களா போகிறாங்களா அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் நண்பர். ஆனால் என்ன இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும்னா, இன்னும் எல்லா கட்சிக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. இன்றைக்கி 30 மணி நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு பெறுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது.
இந்த வெறும் 30 மணி நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடத்த முடியுமா என்று சொன்னால் வாய்ப்பில்லை. அதேபோன்று எல்லோருக்கும் வாய்ப்புகள் தர வேண்டும். ஒருவேளை கூட்டணியின் மூலமாக இருந்து இடங்களை பகிர்வு செய்து அதற்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டு பல்வேறு குழப்பங்கள் இதில் எழும். அதன் காரணமாகத்தான் இது 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 எல்லாமே நீ எல்லாம் பெரிய ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இருங்க மூத்த பத்திரிக்கையாளர் யார் ஜெயக்குமார் சார் பேச நான் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். யூகத்தின் அடிப்படையிலோ அல்லது ஊடகங்களில் வந்த செய்தியின் அடிப்படையிலோ ஒரு மூத்த தலைவர் அப்படி ஒரு செய்தியை அப்படி ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்க வேண்டாம் என்று சொல்கிறோம். அப்படி அவர் சொன்னார் என்பதற்காக அதிமுக மீதோ அதிமுக தலைவர்கள் மீதோ கடந்த காலத்தில் அதிமுகவோடு நாங்கள் கூட்டணியில் இருந்த அடிப்படையிலோ எந்த விதமான விமர்சனங்களையும் நாங்கள் முன்வைக்க விரும்பவில்லை. விமர்சனத்திற்குரிய வகையில் கடந்த எங்களுடைய கூட்டணி என்பது அமையவில்லை. எனவே இது உள்ளாட்சி தேர்தலுக்காக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைக்காக பண்ணப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த கருத்தை தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் நேற்று கூட்டத்தில் கலந்து கொண்டவன் அவன். இந்த இதை தாண்டி பத்திரிகையாளர்களை நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் பல்வேறு ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக என்னிடம் பதிலை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதை தயவு செய்து நீங்கள் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் அதாவது மீண்டும் சன் டிவி தான் கேட்குறாங்க என்னென்னா தேர்தல் வருகின்ற பொழுது தான் கூட்டணி குறித்து ஒவ்வொரு கட்சியும் பேசுவது. அடுத்து வரக்கூடிய நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிக்கான தேர்தல் வருகின்ற பொழுதும் அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தகைய நிலைப்பாடை எடுக்கும் என்பதை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு முன்பாக உங்களுடைய யூகங்களுக்கு சந்தேகங்களுக்கு என்னால் தற்பொழுது பதிலளிக்க முடியாது. இல்லை நாங்கள் மே கட்சியில் என்ன கூட்டணி தலைவர்களோடு என்ன பேசப்பட்டது எப்படி பேசணும் என்பதையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நான் விளக்க முடியாது. ஆனால் இது முரண்பட்டு இந்த முடிவை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். எந்த விதமான 20 நபர்களுக்குமான குழப்பங்கள் சிக்கல்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறோம். அதை தவிர அரசியல் ரீதியாக பெரிய ஒரு முடிவாக நீங்கள் இதை பார்க்க தேவையில்லை. ஏன்னா கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்த சம்பவங்களை பாருங்கள். ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு இடத்த கொடுத்துடுவாங்க, ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி வேட்பாளர் போட்டிடுவாங்க. மாவட்ட அளவில் அதற்கான இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மாவட்ட அளவில் பகிர்ந்து கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் நிகழ்ந்தது. அது கடந்த தேர்தல் காலங்கள் இருந்தது, அதற்கான வாய்ப்புகள் இருந்தது, பலதட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பே இல்லை. வெறும் 5 நாட்கள் இன்றைக்கி வந்து வேட்புமனு பெறக்கூடிய நாள் தொடங்கியிருக்கு. அப்போது ஒரு வேட்புமனுவை ஒருவர் விருப்பத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்திருவார், அவர் போய் நீ திரும்ப பெறு என்று சொன்னால் அவருடைய மனம் புண்படும். இது மாதிரி பல சிக்கல் நீ நடைமுறையை பற்றி பாருங்கள். இதை தாண்டி அரசியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு முடிவு, ஒரு கூட்டணி தொடர்பான ஒரு பெரிய முடிவு இது அல்ல என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி சார் சட்டமன்ற தேர்தலுக்கான உடன்படிக்கை தான் அப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது. அப்படி இல்லைன்னு நான் இப்போ சொல்லலை, நாங்கள் அதை தான் சொல்கிறோம். அண்ணா என்டிஏ கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இந்த நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இடங்களை பகிர்வு செய்து அதன் மூலமாக குழப்பம் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் நம்ம 10 ஆண்டு கழித்து தற்போது வெற்றி பெற்றிருக்கு ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ வந்து தேர்தல் வருது, ஒரு 120 நாள் தேர்தல் வருது. இதில் பாமக தனித்து போட்டி எத்தனை சீட்டை நீங்கள் வெற்றி பெற முடியும் நினைக்கிறீங்க? அதாவது மொத்தம் வந்து 4 பிரிக்கப்படாத மாவட்டங்கள் திருநெல்வேலி விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டம். இதில் ஏறக்குறைய நாங்கள் 7 மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பலம் புரிந்ததாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அனைத்து பகுதிகளிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுக்கான இப்போ பிரச்சனையும் கூட. ஏன்னா எல்லோருமே அந்த வாய்ப்பை எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எல்லோருமே நாங்கள் போட்டியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தேர்தல் நினைக்கிறோம். எங்களுக்கு கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்களை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தேர்தலில் உங்களுடைய யூகம் என்னவாக இருக்கும்? சரிம்மா புரிஞ்சிச்சு. இது எந்த கட்சியிலுமே இது நடக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் செய்யாம இருந்து அதிமுகவும் பாமகவும் செய்து கொள்ள மற்ற கட்சிகள்லாம் இதை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா உங்க கேள்வி எழும்.
யாருமே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா என்பது கடைசி வரைக்குமே உறுதி இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது யூகத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது சரியா இருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக சார்பில் நீங்க சொல்ற மாதிரி ஏழு மாவட்டத்தில் அவங்களும் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கிற ஒரு சூழல் எதுவும் பாதிப்பு இருக்காங்க இல்லை. எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அதிகமான வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்ற அடிப்படையிலும் எங்கள் அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சி பலம் பொருந்திய பகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது என்ற காரணத்தினாலும் இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதை தவிர வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் முடிவாக கூட்டணி முடிவாக இதை நீங்கள் பார்க்க தேவையில்லை என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதேபோன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் சொல்வது எந்த விதமான முரண்பாட்டின் அடிப்படையில் இந்த முடிவை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்பதை தெளிவுபடுத்தும். இல்லை, அதை பற்றிலாம் என்னால் கருத்து சொல்ல முடியாது. தேங்க்யூ.